ஹாய், ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் எனக்கு அப்பர் செஸ்ட் வச்சு கேட்குறீங்க. எல்லாருக்கும் இது செட் ஆகாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அப்பர் செஸ்ட் 34 இருக்கவங்களுக்கு ஷோல்டர் இவ்வளோ வைக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டாக போயிடும், உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அது மாறாது. ஓகேவா? இப்போ நான் 36 அப்பர் செஸ்ட் இருக்கும்போதும் நான் 14 தான் என்னோட ஷோல்டர். நான் 38 அப்பர் செஸ்ட் இருக்கும்போதும் 14 தான் என்னோட ஷோல்டராக இருக்குது. அப்படிங்கப்போ இது மாறாது. ஓகேவா? அதனால் ஃபுல் ஷோல்டர் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்பர் செஸ்ட் வச்சு பண்ணும்போது அது ரெடிமேட் ப்ளவுஸோ ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி போயிடும், அவ்வளோதான். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களோட அப்பர் செஸ்ட்டு 32 தான், ஆனால் அவங்க வந்து ஒல்லியாக ஹைட்டாக கொஞ்சம் ஷோல்டர் பெருசாக இருக்கும், அவங்களோட ஃபுல் ஷோல்டர் 16. அப்போ நான் என்ன பண்ணுறது, இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு சின்ன ட்ரெஸ் தான் வரும். அவங்க அப்பர் செஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், ஆனால் ஷோல்டருக்கு செட் ஆகாது. ஓகேவா? அதனால் உங்களோட ஷோல்டரை வச்சு கணக்கு பண்ண பழகுங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய அப்பர் செஸ்ட்டு 14.5, பேக் நெக் நான் ஒரு 8 இன்ச்சு வைக்கும்போது 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே பிங்க் லைன், அதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த டைரெக்ஷனில் எனக்கு தேவையான ரெடி ஷோல்டர் வைக்க போகிறேன். 2.5 இன்ச்சு வைக்கலாம், கொஞ்சம் க்ளோஸாக போட விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் 2.5 வைக்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸை போட்டு என்ன நெக்லைன் வேணுமோ வரையலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.